ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க அம்மா ஊர்ல இல்ல, மூணு பேர் மட்டும்தான். சோ இப்ப அதனால நைட் டின்னர் என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா இருந்தாலே நாங்க டின்னர் வெளில தான் சாப்பிடுவோம். அம்மா இல்ல அப்படின்னா நாம எங்க சாப்பிடுவோம், என்ன பண்றது? நான் சொன்ன அப்பவே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னா கையெழுத்து கும்பிடுதுங்க. ஓகே, கொடுத்து வைக்கல, கொடுத்து வைக்காத விஷயத்துக்காக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, நீ சுட்டு சாப்பிடு. என்ன தரிசி போட? தோசை சாப்பிடு. தரி எங்களுக்கு இட்லி பொடி. நீ சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு. நான் வெள்ளம் சாப்பிட்டுக்கிறேன். ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வேற வழி இல்லாம நாங்க தேடி போறோம். எங்க தேடி போறோம்? எதுல போறோம்? முதலே பைக்ல தான் போறோம். ஐயோ, பேபிமா கார் எடுத்து போயிடுச்சு. ஆமா, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போவோம். எங்க போய் என்னத்தை குறிச்சிட்டு வருவோம்னு பாப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அடுத்தபடியா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபிமா இல்லாய் ஆதலால் சாப்பிடுவதற்கு வெளியே கிளம்பி விட்டோம். இன்னைக்கு டியூஸ்டே வெஜிடேரியன் தான் சாப்பிடணும். மார்னிங் என்ன நான்வெஜ் சாப்பிட்டு நீ? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 6 மேல ஆயிப்போச்சு, அதனால பரவாயில்ல. நம்ம நான் மத்தியானமே வந்து வெறும் தக்காளி ரைஸ் சாப்பிட்டேன். தக்காளி ரைஸ் மத்தியானம் லஞ்சுக்கு, அதுதான். நான்வெஜ்ஜே சாப்பிடல நான். இப்ப வந்து இந்த இல்ல, அது முடியாது. ஏன்னு கேளுங்க, நான் முட்டையை வெஜ்ஜில் சேர்த்து ரொம்ப பல வருஷம் ஆயிடுச்சு. முட்டை வெஜ்ஜில் சேர்த்தாச்சு, அதை எல்லாருமே சேர்த்துட்டாங்க. புதுசா ஒரு ஹோட்டல் கூட்டு போறேன், என்ன முதல்ல இதை சாப்பிட முடியும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஷவர்மா சொல்லு, பெரிய பெரிய பாபிக்யூ சொல்லியிருக்கு, பெரிய பெரிய சொல்லியிருக்கு, அப்புறம் பெரிய பெரிய இது சொல்லியிருக்கேன். ஷவர்மா ரெண்டுமே பெரிய பெரிய தான். பாபிக்யூ பெரிய பெரிய ஃப்ளேவர் தான். மாற்றி தப்பு. அடுத்து பெரிய பெரிய பெஞ்ச் பிரைஸ். இன்னும் ரெண்டு பேரும் குனிஞ்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா, அம்மா இல்ல அப்படின்ட்டு? நீ என்னடா, அம்மா இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு டிஷ் வந்துருக்கும். இப்ப கம்மியாயிடுச்சு டிஷ், அதனால கவலை. ரைட், பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எதனால கவலைன்ட்டு எனக்கு. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமா? என்ஜாய் பண்ணுங்க, சூப்பரா இருக்கா? எப்படி இருக்குது? கலக்குதாப்போ டேஸ்ட். நெக்ஸ்ட் பெரிய பெரிய பாபிக்யூ, தெரியலையா? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டு பாரு. Gracias.
சாப்பிடுங்க. லிட்ரலி லாஸ்ட் வீக் தான் வந்திருக்கீங்க. லாஸ்ட் வீக் கேரட் ஜூஸ் ஃபார் யூ. ரெண்டுமே உனக்கு தான். கிட்கேட் மில்க் ஷேக் ஒன்றையார் இது எப்படி சொன்னால் அப்போ இது இது குடித்தா கோல்டு வராது. கிட்கேட் மில்க் ஷேக் நான் லைட்டாக ஐஸ் போட சொன்னேன். இதெல்லாம் எனக்குள்ள தான் கோல்டு வர மாதிரி இருக்கு. தர்மத்தை கையில் வச்சுன்னு நான் ஓகேவா. இது ரெண்டுத்தையும் நீ தான் குடிக்கணும். ஆ சரி சரி ஒரே நாளில் ஒரே நாளில் இருக்கு பைக்கு. அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். ரஞ்சி எப்படி இருக்கு நான் கொஞ்சம் ஓவராக கலக்கிட்டு அதில் கிட்கேட்டையும் உள்ளே போட்டு மிக்சியில் அச்சு ஊற்ற மாதிரி இருக்குது. குசு ஒரே நாளில் குசு வெள்ளையாயிடும். நுறையோடு குடிக்கணும். அப்போ தான் இன்னும் வெள்ளையே ஆக முடியும். நான் கொஞ்சம் ஊற்று குடிக்க முடியலன்னா கொடுத்துருக்கேன். கஷ்டப்பட்டாலும் ஓகே கூழ் இது இல்லைன்னா இன்னொன்று சொன்னால் இன்னொன்று போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இன்னொன்று முழுசாக குடிக்கிறவங்களுக்குலாம் நான் தியாகிக்கிறேன். ஆனால் டெய்லி கேரட் சாப்பிட்டா கலர் ஆகும் தெரியல. ஜூஸாக இல்லை ரா கேரட்டை கடிக்கணும். ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நான் காரில் கேரட்டை வாங்கி வச்சு சாப்பிட்டுருந்தேன். அப்போ நீ சின்னம்மா இப்போ கேரட் இருந்து வச்சுன்னு கேரட் சாப்பிட்டேன். இப்போ கேரட் சாப்பிட்டா கலர் ஆகணும். நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சோம். டெய்லி ஒரு கிலோ தின்னுவேன். அப்படியே நெஞ்செல்லாம் பிடிக்கும். குட்டி குட்டி கேரட்டை எடுத்து வச்சுன்னு முதல்ல எனக்கு தெரியும் கேரட் சாப்பிட்டா கலர் ஆகணும். கண்ணு தெரியும் கண்ணு தெரியும் கண்ணும் நல்லா தெரியும். அதுக்காக சார் ஆனால் நெஞ்செல்லாம் வலிக்கும். ராவா கட்சி 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 தின்னு தின்னு இந்த கூடி சீக்கிரத்தில் ஒரு எதா ஒரு இதில் போயிடணும். இதில் மூவி இண்டஸ்ட்ரி உள்ள போயிடணும். ஒன்லி ஜூஸ் போகாமல் இல்லை கா கிளம்பு காற்று வரட்டும் வந்து எனக்கு நான் போய் வச்சுட்டு வரேன். டாம் செல்லத்துக்கு இப்போ ஒன்று வந்துனுக்குது. இப்போ பாருங்கள் அதை பார்த்தோன்னே நான் குதி குதிக்கு போகிறான் இவன்ட்டு அன்ட்டான் பார்த்தீங்களா. பொச்சிட்டான் ரெடி ஆகிட்டான். அது வேணாம் வேறு பீஸ் எடுத்து கொடு. இவ்வளோ மாட்டிக்கிட்டிக்கு போகுது. ஆ அதெல்லாம் கொடு. அப்படி போடா செல்லம் அப்படி போய் இப்போ சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.